ஒன்றிணைந்து வெல்வோம் நாம் கம்பஹா மாநாடு இன்று கடவத்தையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில அமைச்சர்களும் பிரசன்னமாக இருந்தனர். ஏர்டெல் 909 எப்போதும் நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோடு. அதிகாரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மதுடுவான்கே சம்பிராப்திய மே மகதேதி எதுமான் மே ததந்த ஜனரலிய விடுவேன் எக்கத்துவன மகதே. அதிகாரு ஜனாதிபதி துமான் மாத்ருபோமியட ரணில் விக்ரமசிங்க மதுமான் ජනාධිපති තුමනි ඔබතුමා ඊළඟ ජනාධිපතිවරණයට ඉදිරිපත් වීම අපේ බලාපොරොත්තුවයි. ඔබතුමා ඊළඟ ජනාධිපතිවරණයට ඉදිරිපත් වෙනකොට මේ ගම්පහ දිස්ත්‍රික්කයේ ජනාධිපති අවර්ගලේ எதிர்வரும் தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு. நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது கம்பஹா மாவட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச 365,000 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றார். அனைத்து கட்சிகளும் இணைந்து அதை போன்ற அதிகமான வாக்குகளினால் உங்களை வெற்றி பெற செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். நாம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் தற்போது தொங்கு பாலத்தில் பயணிக்கின்றோம். எனவே தொங்கு பாலம் ஆபத்தானது. மேலும் அனுபவம் இல்லாதவர்களால் அந்த பாலங்களில் செல்ல முடியாது. இந்த கொடிய பாலத்தை மக்களுக்காக கடக்கும் திறன் உங்களுக்கு மட்டுமே உள்ளது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். இதன் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்பதற்கு சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வேண்டுகோள் விடுத்தார். அடுத்த வாரம் மற்றும் உங்களது தீர்மானம் இந்த நாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என நாம் நம்புகிறோம். மொட்டு கட்சி என்ன செய்ய போகின்றது என என்னிடம் கேட்கின்றனர். எமது தலைவர்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் உருவாக்கி கட்சியை அடுக்க வைக்க மாட்டார்கள் என நாம் நம்புகிறோம். ஆகவே இங்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என நான் யோசனை முன்வைக்கின்றேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என நாம் கைகளை உயர்த்தி ஆமோதிக்கின்றோம். அனைவரும் கைகளை உயர்த்தினர். ஆகவே இதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. நாம் இன்று எமக்கு கடன் வழங்குகின்ற நாடுகள் எமது கடன் வழங்குநர்கள் சர்வதேச நாணய நிதியம் அனைவருடனும் ஒன்றிணைந்துள்ளோம். இலங்கை இங்கு கட்டியெழுப்பப்படுகின்றது. இன்னும் சில நாட்கள் செல்லும் போது உத்தியோகபூர்வமாக அந்த அறிவித்தல் வழங்கப்படும். இப்போது அந்த நாடுகளுடன் கையொப்பமிட்டுக் கொண்டு செல்கின்றோம். இங்குள்ள விடயங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும். நாம் முன்பாக செல்ல வேண்டும். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற உங்களுக்காக முன்னெடுக்கும் புரட்சியாது. அதனை முன்பாக கொண்டு செல்ல விரும்புகின்றோம். நான் ஒரு விடயத்தை இங்கு கூற விரும்புகின்றேன். இந்த நாட்டின் எதிர்காலத்தை அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கமைய கொண்டு செல்ல முடியாது. அதற்கு இடம் கொடுக்க முடியாது. நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கமைய அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த நாட்டிற்கு எதிர்காலம் ஒன்று இருக்காது. அதனால் எம்முடன் இணைந்து முன்னே செல்ல நான் சஜித்திக்கும் அனுரவிக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். எமக்கு எரிபொருள் வரிசைகளில் இருக்க முடியாது. பான் வரிசையில் மருந்து வரிசையில் இருக்க முடியாது. நாம் முன்னோக்கி செல்வோம். அந்த பயணத்தை முன்னெடுக்கவே நாம் இருக்கின்றோம். அழைப்பு விடுக்கப்படுகின்ற போது அதற்கு பதில் வழங்க வேண்டும். சரியான நேரத்தில் அந்த பதிலை நான் வழங்குவேன்.